அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கங்கள். உங்களோட பேராதரவோட நம்மளுடைய சேனல் இன்னைக்கு 5000 சப்ஸ்கிரிப்ஷனை தாண்டி இருக்குது. இதுக்கு என்னுடைய மனம் மார்ந்த நன்றிகள். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அலுவலகம், வேலை, தொலைபேசி இல்லை தொல்லைபேசி, இவைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இயந்திரமயமான வாழ்க்கையில் ஒரு நாளாவது இதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இயற்கையோடு வாழ்ந்து பார்க்கலாம். இந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் இந்த புதிய மலையை நோக்கி ஒரு பயணம். காலை 9 மணி இருக்கும். திருநெல்வேலியில் இருக்க வீரவண்டலூரில் தொடங்கிய இந்த பயணம் பாபநாசத்தை நோக்கி மெல்ல நகர்ந்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாகம் புதுகை மலை அடிவாரத்துக்கு 11 மணி அளவில் போய் சேர்ந்தோம். அன்னைக்கு கொஞ்சம் மழை குறைவா இருந்ததால வானம் வெளுத்து போய் தான் இருந்தது. அடிவாரத்தில் வன பாதுகாவலர்கள் சோதனையெல்லாம் முடிச்சுக்கிட்டு மேல் நோக்கி எங்க பயணம் தொடங்கிச்சு. இந்த பூமி தாய்க்கு பச்சை நிற கம்பளம் பிரிக்கும் இந்த காடுகள், சில்லண்டு ஒரு காத்து, நிசப்தமான ஒரு காட்டுப்பாதையில அங்கங்க பறவைகளின் ரீங்காரங்கள், அங்கங்க மரங்கள்ல பூத்து குலுங்குற மலர்கள், வெள்ளி சருகை தரித்து ஓடும் சிறு நெடு ஆறுகள், பார்ப்பவை எல்லாம் மனதை மயக்கும் புதுகை மலை. வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை இந்த வர்ணக்கோலம் பூண்ட புதுகை மலை அன்னையின் அழகை. அவ்வளவு ஒரு அற்புதமான, ஒரு நெகிழ்ச்சியான, ஒரு இன்பமான ஒரு பயணம். எத்துணை அழகு! மேல் நோக்கி பயணத்துல எங்க கண்ல முதல்ல பட்டது எலக்ட்ரிசிட்டி போர்டோட லோயர் கேம். காரையாறு டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணீரிலிருந்து மின்சாரத்தை எடுக்கக்கூடிய ஒரு கேம். இதை முடிச்சுக்கிட்டு நாங்கள் மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம். இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஊழியர்களுக்கான குடியிருப்புகள் அங்கங்கே தென்பட்டது. அதையும் தாண்டி போக போக எங்களுக்கு வெறும் மரங்கள், செடிகள், கொடிகள் இவைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தென்பட்டது. போய்கிட்டே இருந்தோம் மேல் நோக்கி எங்களோட பயணத்தில். இன்னும் சுவாரஸ்யங்கள் நிறையவே அடங்கி இருக்குது. நமக்கான அரண் எது என்றத திருவள்ளுவர் அன்னைக்கே குறிப்பிட்டிருக்கிறார். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. தண்ணீர், மண், மலை, நிழல் கொடுக்கும் காடுகள், இவை எல்லாம் உள்ளடக்கியது தானே அரண். நாம் போகக்கூடிய வழியில் எங்கேயோ எங்களுக்கு பெருசாக வனவிலங்குகள் எதுவும் தென்படலை. பயணத்தில் எங்கேயாவது பார்ப்போன்ற ஒரு எண்ணம் மட்டும் உள்ளே இருந்துச்சு. ஒரு இடத்துல போயிட்டு இருந்தா இந்த பஃபூன் குரங்குகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும், எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா அந்த பஃபூன் குரங்குகளை பார்க்கறதுக்கு. இதையெல்லாம் ரொம்ப அழகாக ரசிக்கிட்டே இன்னும் மேல் நோக்கி போக ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 6120 அடி உயரம், 3500 சதுர கிலோமீட்டர்
தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பரவி காணப்படும் பசுமை காடுகள், நூற்றுக்கணக்கான அபூர்வ விலங்குகள், பறவைகள், ஊர்வன மற்றும் பல்லாயிரக்கணக்கான தாவர இனம், 2000 மேற்பட்ட மருத்துவம் கொண்ட மூலிகை செடிகள், புதிய மலையில் நம்மளோட பிரசாதங்கள். நாங்கள் போயிட்டு இருக்க சொல்ல ஒரு சின்ன பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜுக்கு அடியில் ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. எவ்வளோ அழகா பாருங்க, அந்த வெள்ளி சருகை போர்த்திய ஆறு, வெள்ளி சருகை போர்த்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகா இருந்தது. அந்த மேலிருந்து கீழே பார்க்கக்கூடிய அந்த எங்களுடைய பார்வை. அதை சுற்றிலும் மரங்கள் தான், பசுமையான மரங்கள். இந்த பொதிகை மலையினுடைய உச்சியில் அமர்ந்து அகத்திய முனிவர் தமிழ் வளர்த்ததாக வரலாறுகள் பல குறிப்பிடுகின்றன. பொதிகை மலையோட உச்சியில அவருக்கின்ற ஒரு தனி ஆலயமும் அமைஞ்சிருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான நதி, பிரசித்தி பெற்ற நதி தாமிரபரணி இந்த பொதிகை மலையோட உச்சியிலிருந்து தான் உற்பத்தியாகும். எங்களோட பயணம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி அளவில் அந்த பொதிகை மலையோட ஓர் இடத்துக்கு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் போயிட்டு முடிவடைஞ்சது. அங்கே சொரிமுத்து ஐயனாரை தரிசித்தோம். அதை பற்றிய ஒரு வீடியோ அடுத்த பதிவில் நான் உங்களுக்காக போடுறேன். இந்த சொரிமுத்து ஐயனாரை தரிசித்தது பின்னாடி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மேகக்கூட்டங்கள் எல்லாம் ஒன்றா கூட ஆரம்பிச்சது, கண்டிப்பாக மழை வரும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மழையிலிருந்து சீக்கிரம் கீழே இறங்கணுன்ற ஒரு எண்ணம், அதனால் நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். கிளம்பி கீழ் நோக்கி எங்களோட பயணங்கள் தொடர்ந்தது. கீழ் நோக்கி வர சொல்ல மழை கொஞ்சம் குறைவாக இருந்ததால் நாங்கள் அகஸ்தியர் அருவியிலையும் குளிக்கக்கூடிய சான்ஸ் ஒன்று கிடைச்சிது. ரொம்ப நல்ல குளியல் அது. அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஸோ எங்களுடைய இந்த பொதிகை மலை பற்றிய ஒரு அழகை உங்ககிட்ட வர்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அழகான ரம்யமான இயற்கையை ரசித்த இன்பத்தோட மலையை விட்டு கீழே இறக்குறோம். அதுக்குள்ளே பாருங்கள் மழை வந்துடுச்சு, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியுடன், உங்கள் அஜய்.